ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க 100% placement assistance, 600 plus companies கூட டைம் இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணனும்ங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரெய்னிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். நீங்க நல்ல நாள்லயே எதனா சூப்பரா பண்ணுவீங்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ணிட்ட பார்த்து, ஆமா இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எப்படி இப்படி சுத்தி நிற்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி என்ன தாங்க அவர் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா? பாய்ஸ் கேர்ள்ஸ், ஸ்கை ஃப்ரம் பாலா. மேட்ச்ல ஒரு முக்கியமான இடத்துல விக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதை கொஞ்சம் கூட கேட்காம, என்ன விக்கெட் வந்துருச்சு, ஆனா ஒரு கேப்டன் எனக்கு தெரியாத விக்கெட் வந்துருச்சா இல்லையானே, இன்னைக்கு விக்கெட் கிடையாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஆமா நம்ம பவுலர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, அண்ணே அவுட்டுனே அவுட்டுனே சூப்பர்னா ஏ அப்படின்னு அவுட்டியா அப்படின்னு சொல்றாரு. மிச்சல் மார்ச் சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. இல்ல எனக்கு கேட்கலையே, அவுட்டா இருக்கலாம் தம்பி, எனக்கு கேட்கலையே அப்படின்னு நம்மளுடைய ஜீன்ஸ் பட்டு திரும்பவும் சொல்ல, இங்கேயும் அவங்க வந்துட்டு சேர் ரைட்டு, நீ தான் கீப்பர், நீ தான் கேப்டன், நீ சொல்றதா வேற என்ன பண்ண முடியும், உனைய தாண்டி எங்கத்து போறது மேல் மாடிக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ரெண்டு பால் கழிச்சு மறுபடியும் இந்த பாலும் வந்து லைட்டா ஒரசி இருக்கனே டிச்சா இருக்கனே அவுட்டு அப்படின்றாங்க. அய்யோ அப்படின்ற மாதிரி இந்த இரு கேப்டன்சி டெசிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறி போயிடுது. ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்சையும் விட்டாங்க இவங்க, அது அடுத்து இது, இந்த மாதிரி மூன்று ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸை இவங்க பண்ணதின் எதிரொலியாக இப்படிப்பட்ட ஒரு மேட்சை இவங்க தோக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே நீ எப்படின்னு தோக்காம இருக்க முடியும், அதை கேட்குறேன் ஏன் நீ வேற, இந்த கவனி நான் தாண்டா என் கையால் இந்த விக்கெட்டை விட்டேன் அப்படின்னு வெளியே போய் சொன்னால் எல்லாரும் கிளியும் கிளிக் பண்ணே தவிர நம்மளை யாரும் ஒரு அனுதாப ஓட்டு கூட போட மாட்டாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இவங்க ஜீன்ஸ் பண்ணிட்டவர்கள் செய்த தவறுகள். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களுக்காக கலாய்க்கிறோமோ அந்தளவுக்கு இந்த சீசனில் என்னைய நீங்கள் கலாய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நான் கொடுத்துருக்கேன், எப்படி கலாய்க்கிறீங்களா என்னையே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஜீன்ஸ் போட்டு நடந்துருக்கிறாருப்பில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரிஜப் பண்ணிட்டவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேப்டன்சி மிஸ்டேக்ஸ்லாம் லைட்டாக பண்ணது வந்துட்டு நம்ம அதெல்லாம் இல்லைனா மட்டும் நீ கீச்சிருப்பானுங்களா நீங்கள் மேட்ச்சில் அப்படின்றீங்களா, இல்லைன்னா வந்து ஐயோ தட் இஸ் வெரி காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது பாஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு கல்பலாம். ஓகே பாயிண்ட். ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.